உழைக்கிற வர்க்கமெல்லாம் நல்லா இருக்கணும். என்னப்பா வேலை தேடுறியா? ஆமா சார். என்ன படிச்சிருக்க? எம்பிஏ படிச்சிருக்கேன் சார். சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு முக்கியம் இல்ல. படிக்காத மேதடா. நிமிர்ந்த நடை பாரதியார், நேர்கொண்ட பார்வை பாரதி தாசன், அகன்ற தோல். அகந்த தோளா? கட்டபொம்மனா? திரண்ட மார்பு. ஆஞ்சநேயர் சார், பலம் கொண்ட புஜம், விடாமுழ்ச்சி, இதெல்லாம் வேணும். பள்ளிக்கூடம் பக்கமே நான் தலையை வச்சு படுத்ததில்ல, ஆனா டெய்லி 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எப்படின்னு உன் கண் எதிலேயே பாரு. Good morning, everybody. Please take a seat. Thank you, sir. உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. இந்த உலகத்திலே மிக ஏழ்மையான நாடு எது? இந்தியா சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார், இருக்கிறது ஒரு போஸ்ட், 27 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடறேன் சார். மிஸ்டர் ஆனந்த், இன்னைக்கு டேட் என்ன? 27/5/2005. 3 வருஷம் கழிச்சு இதே தேதியில என்ன கிழமை வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? செல் எடுத்து வித்த கட்டான். எனக்கும் புரியல. செவ்வாய்க்கிழமை செல்லுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கே தெரியாது. மிஸ்டர் ஆனந்த், அந்த மேப்ல இலங்கை எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா? இலங்கை? எம்பிஏ படிச்ச என்ன பார்த்து இலங்கை எங்க இருக்குன்னு கேட்டா அது கேள்வியே இல்லை. நக்கல் போன் வந்தப்பவே இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எனக்கு வேலை கொடுக்கலன்னா கூட உங்களுக்கு நான் ஒரு சின்ன வேலை கொடுக்க போறேன். என்னங்க பயப்படாதீங்க சார், ஆலமரக்கன்று தான், தைரியமா வாங்கிக்கோங்க. இது ஒரு ஓரமா ஆஃபீஸ் வாசல்ல மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா மெல்ல மெல்ல வேர் பிடிச்சு இந்த கம்பெனியோட மரமும் வளர்ந்துடும். அந்த மரத்தோட நிழல்ல அடுத்த ஜென்ரேஷன் தங்கும். அப்போது நெட்டு வச்ச புண்ணியம் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்ததுக்காக நான் சந்தோஷப்படுவேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். நான் இப்படி தான் சார் வரேன். ஓடி வந்து ஓடி வந்து ஒரு நாள் தான் பூச்சுட்டும். மயங்காதே அத பார்த்து. மலை தாண்டி விழுவதினால் காற்றருவி பயப்படுமா? கலங்காதே, நம்பிக்கை ஏத்து, கனவை சேர்த்து. பூமி உருண்ட நேரா இல்ல, சாஞ்சு கிழக்கு என்ன சொல்ல? நேர்மை சாஞ்சு கிழக்கும் நம்ம சமுதாயம். இது பெரும் காயம். சங்கீதா, சரியா இருக்கானு பாரு. சூப்பரா இருக்குக்கா, பாக்குறவ செத்தா. ஆனா க்வெஸ்சன் பேப்பர் தான் அவுட் ஆயிடுச்சு. அதனடி க்வெஸ்சன் பேப்பர்? அதான்க்கா, இன்னருக்கு எங்க காலேஜ்ல கோட் வேர்ட். இன்னரை பத்தியே பேசிட்டு இருக்கிற அரிய மறந்துடு. மிகு கொடியோர் செயல் அறவே புகை வாழ்வோர் குளியே உயர் குணமேவிய தமிழ். எக்ஸாம் வந்துட்டா கிளம்புற நேரத்துல மனப்பாடம் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. நான் புறப்படுறமா. சிக்கல் சிக்கல் சிக்கல், இந்த சிக்கல் எப்பதான் தீருமோ? சிக்கல் இங்க இல்லம்மா, அங்க. பாரதி, சட்டி தாளிக்கலடி, சீக்கிரம் சாப்பிட்ரு இல்லன்னா ஊசி போயிடும். ஊசி போயிடுச்சுன்னா கொட்டிடுறமா. பாரதி, நீ பேசுறது சரியில்லை. நம்ம மிடில் கிளாஸ்மா, அனுசரிச்சுதான் போகணும், அடங்கிதான் போகணும். எவ்வளவுதான் அனுசரிச்சு போகணும்? என்னால முடியாது. உனக்கு பாரதினு பேர் வச்சதே தப்பா போச்சு. தொட்டதுக்கெல்லாம் சீர்ற, எதிர்த்து பேசுற. வார்த்தை மீறினா சீருவேன். பாரதி, நான் என்ன சொல்றேன்னா? அம்மா, நீ ஏற்கனவே எனக்கு பேசினது வியாபாரம்.
இப்ப பேசுறது விபச்சார். இது ரெண்டுலயுமே எனக்கு உடன்பாடு இல்ல. எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் மிஸ்டர் சுந்தர பார்க்கணும். என் பேரு பாரதின்னு சொல்லுங்க. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. பாரதி, ஷீ இஸ் மை வுட் பி. ஓ சாரி சாரி, ஷீ இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் யூ ஆர் வெரி லக்கி. ஹாய் பாரதி, வாட் அ சர்ப்ரைஸ். தென் நம்ம கல்யாணம் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஒரு 10 மினிட்ஸ். ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? நோ ப்ராப்ளம். உங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரெகார்டிங் டௌரி, சி நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் இந்த சொசைட்டில என்னுடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கப்படுது. இட்ஸ் அவர் கல்ச்சர், இட் டசன்ட் மேட்டர். உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, பே சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களோ? ஓகே, மந்த்லி ஐ எம் கெட்டிங் 8000 ருபீஸ். மிஸ்டர் சுந்தர், ஒரு மாதம் முழுக்க உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிற இந்த 8000 ரூபாயை நான் நினச்சா ஒரு லாட்ஜ் வாசலில் போய் நின்று ஒரு நாளைக்கு 10000 சம்பாதிக்க முடியும். What are you talking about? என்ன பேசுறீங்க? கத்தி பேசாதீங்க. இது உங்க ஆபீஸ். எங்க வீட்ல கிடைக்காத என்னத்தை நீங்க எனக்கு புதுசா கொடுக்க போறீங்க? எங்க வீட்ல சாப்பிட்ட மாதிரி உங்க வீட்லயும், எங்க வீட்ல பாத்திரம் கழுவினதை விட அதிகமா அங்க. இதெல்லாம் இல்லாம புதுசா ஒண்ணுன்னா ராத்திரி 8 மணி நேரம் பெட்ரூம்ல. ஓகே, அது கூட கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே சுந்தர்? நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, நானும் தானே என்கிட்ட நிறுத்திக்கிறீங்கல்ல, அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? ஸோ லைஃப் லாங் உங்க கூட படுக்க ப்ரீவியஸா டெபாசிட் கேட்குறீங்க. This is just like prostitution, you know. I'm sorry, Sundar. எனக்கு தேவையா தான பண்ண பிடிக்கல, அதை சொல்லிட்டு போல அந்த வந்த. நீங்க எனக்கு மாப்பிள்ள இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் உங்களை பார்க்க ஆஃபீஸ்க்கே வந்தேன். பட் அட் எனி காஸ்ட் இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது காசு கேட்காதீங்க. பாய். சின்ன வயசுல எனக்கு ஜட்டி போட்டு விட்டு பவுடர் பூசி தலைவாரி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு டாட்டா காட்டவ தான் என் தாய். அவகிட்ட கூட நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நிர்வாணமா காமிச்சதில்ல. கூச்சம், வெக்கம், உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. காலையில 8 மணிக்கு தாலி நொண்ண கட்டினா ராத்திரி 10 மணிக்கு என்ன பெத்தவகிட்ட மறைச்சு வச்ச அந்த பெண்மைய மொத்தமா அள்ளித்தர அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? ஸ்டூபிட், அதுதான் கல்யாணமா? அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ரெகக்னிஷன் எனக்கு தேவையில்லை. அன்பு தந்து அறிவும் தந்து அழகான பெண் தந்தா அதுக்கும் கேப்பா கூலி. காரும் தந்து சீரும் தந்து சில லட்சம் தந்தாத்தா தருவா தங்க தாலி. கருப்பைய நிரப்பிடத்தா பணப்பைய கேட்கிறிய மணிராசல் உனக்கு என்ன பேரு? கேடு கோட்டு போட்ட மாப்பிள்ளைக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி என்றால் இதுக்கு பேரு என்ன? ஆன் விபச்சாரம், இது அவச்சாரம். Thank you.
என்ன மாப்பிள்ள இது? சந்திரா எங்கே? யாரு யாருக்கே மாப்பிள்ள? உன் பொண்ணு என் கூட வாழ்ந்தான்னா நான் உனக்கு மாப்பிள்ள, உன் பொண்ணு எங்கேயோ வாழ்ந்தா நான் எப்படியா உனக்கு மாப்பிள்ளைய முடியும்? உங்களுக்குள்ள டைவர்ஸ் வர அளவுக்கு அப்படி என்ன மாப்பிள்ள பிரச்சனை? இந்த காலத்துல எந்த ஆம்பளை சிகரெட் குடிக்கல, தண்ணி அடிக்கல, சீட் ஆடல, இல்ல ரேஸ்க்கு போல? நான் பண்றையா? எல்லாம் பண்றேன் இல்லன்னு சொல்லல. உன் பொண்ணு என்ன தரமா பண்றா? போட்டிக்கு போட்டி போடுறாயா? புரட்சி பண்றாளாம் புரட்சி. ஒன்ன பெத்திருக்கா ஆம்பளை? நான் அப்படி இப்படிதான் இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அவதான் பொம்பளை, நீயும் தான் பெத்திரிக்கு. யோ, அந்த ஓடுகாலை என்ன விட்டு போய் 6 மாசம் ஆச்சியா? என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? உன் பொண்ணு எங்கேயும் போயிடல, பக்கத்து தெருவுல தனியா வீடு எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கா. போய் பாரியா அவ என்ன லட்சணத்துல குடும்பம் நடத்துறான்னு தெரியும். மரியாதையா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கி அனுப்புனா நான் எவ்வளையாவது கட்டிக்கிட்டு நிம்மதியா இருப்பேன். இன்னொரு முறை மாப்பிள்ள மண்ணாங்கட்டின்னு எந்த உறவையாவது வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியா மிதிச்ச மரியாதை கட்டடும். போயா போயா சந்திரா. என்னம்மா இது? அப்பா நீங்க டயர்டா இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். ஆபீஸ்க்கா? எப்ப இருந்துமா போறேன்? வெடிச்சிடு போல இருக்கு. என்ன நடக்குது சந்திரா? சொல்லுமா சொல்லு. சொல்றது என்னப்பா? நான் வாழ்ந்த வாழ்க்கைய பாருங்க. வாழ்க்கப்பா, எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருக்குப்பா. எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கிட்ட என்ன சித்திர வந்து படுத்துறாரு. பணம் பணம் ஏட்ட அழையிறாரு. என்னால பணம் தர முடியலன்னு சின்ன வச்சு பணம் பண்ண பாக்கிறாருப்பா. ஐயோ, இங்க என்ன அழைச்சிட்டு வரும்னு பயம் வந்துருச்சு. அதான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வெள்ளப்படவை கட்டிருந்தேன், அவரு விட்டு பிரிச்சு களப்படவை கட்டியிருந்தா ஊர் முழுக்க என்னை பத்தி அபத்தமா பேசுவார். தண்டனைப்பா, இது அவருக்கு பெரிய தண்டனை. எந்த புருஷனும் பொண்டாட்டி எந்த குளத்துல பார்க்க முடியாதோ அந்த குளத்துல தினம் தினம் என்னை பார்த்து செத்துன்னு இருக்காருப்பா. சடங்குகள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் ஊறி போன ஒரு பிராமண கிழவன், நீ சராசரி பொண்ணு இல்லைங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏன் பொண்ணுன்னு பார்க்குறச்ச உன் வாழ்க்கை தான்மா எனக்கு பெருசாக படுறது. உன்னை நான் மறுபடியும் சந்தோஷமாக முக நிறைய மஞ்சளும் நெற்றி நிறைய பொட்டும் தலை நிறைய பூவும் வச்சு மங்களகரமாக பார்க்கணுன்னு இந்த பகவான வேண்டிக்கிறம்மா. எத்தனை நாள் எத்தனை நாள் நெஞ்சோடு தாங்குவாள், சுமை தாங்கி சுமை போதும். கற்பினையும் தந்துவிட்டு கண்ணீரில் மூழ்குவாள். வரும் நேரத்தில் சிரிச்சு பாரு. நிலவு என்று பெண்ணை சொன்னால் அதுக்கு கூட மேனி எங்கும் காயத்தழும்பு பாரு. இது எதனாலே எந்த அவனாலே தெரியுமா? போயிட்டு வாங்கப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ணிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்களுடைய அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள்
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிப்பு பெறும். யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ மன்னிப்பவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக இன்னாலில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போன்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும். ஆகவே கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஹாய் அல்ஃபோன்ஸ், பீட்டர் அல்ஃபோன்ஸ். என்ன வேணும் உங்களுக்கு? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு பைபிள்லேயே சொல்லியிருக்கு. அதான் வெரி நைஸ். பார்க்கறது தப்பில்லை, தொடுறதுக்கு என் பர்மிஷன் வேணும்ல? சர்ச்சில் இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் தான் ரொம்ப லுக்காக தொடர மாதிரி மூடில் இருந்தீங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் செக்ஸ்? மூடு வந்தா முடிச்சிட வேண்டியதுதான். நாயும் நரியும் தான் நடு ரோட்ல செக்ஸ நடத்தும். அதே செக்ஸ நாம நாலு செவத்துக்குள்ள அதை விட கேவலமா நடத்தும். அது தாம்பத்தியம் கல்ச்சர் ஆகும். Do you know the difference between human and animal? ஹலோ, இழுத்து போத்திட்டு வெள்ளப்படவை கட்டிட்டு போறவங்களே நாங்க சும்மா விடுறது இல்ல. ஒன்ன மாதிரி இடுப்பு தெரியறவங்கள சும்மா விட்டுருவோமா? நான் பிறந்து வளர்ந்த அந்த சர்ச்ல இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ அநாத குழந்தைங்களுக்காகத்தான் நான் வேலைக்கே போறேன். என் வேலையின் காரணமா நான் போடுற இந்த ட்ரெஸ் யாரையோ எங்கேயோ சபலப்படுத்திருக்கு. அதுக்கு என்ன அறியாம நான் காரணமா இருந்தா எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்கணும். என் பிதாவே என்னை மன்னியும். தந்தை மகன் தூய ஆவி உன் பாவங்களை விடுவிப்பாரா? காற்று வரும் ஜன்னல்கள் மூடாதே, கவலை எல்லாம் ஓடும். கர்த்தரிடம் காவல் கொண்டு ஆடு எங்கும் செல்லாது, சரி பாதைதான் போகும். இவள் கண்ணில் புது கவிதை, இவள் நெஞ்சில் ஒரு சிலுவை, இரண்டுக்கும் நடுவில் இவள் போடை இளமேடை. பார்வை நடிக்கும் கண்ணுக்குள்ளே, பைபிள் படிக்கும் நெஞ்சுக்குள்ளே, கனவு தேவதை போலே இவள் இருப்பாளே, மனம் பொறுப்பாளே. சந்திரா அப்பா. ஏ லக்ஷ்மி, சந்திரா வந்திருக்கா பாரு. மா, லக்கேஜ் எல்லாம் சரியா இருக்கானு பாத்துங்கம்மா. மாப்ள? என்னம்மா, மாப்ள வரலையா? இல்லம்மா. ஏம்மா? செத்துட்டாருப்பா. ட்ரிங்க் சாப்பிட்டு வண்டியில போயிருக்காரு, ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்துட்டாரு. இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சைன் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்பா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ நான் பூ பொட்டு கலப்படவை மஞ்சள்னு சந்தோஷமாக வந்திருக்கேன். நான் உள்ளே வரலாமா? ஞான பெண்ணே ஞான பெண்ணே, உலகோ கை மேல உனக்கு என்ன நீ ராணி. வெயிலும் ஒண்ணு நிழலும் ஒண்ணு, இது போல வாழ்ந்தாலே கரை சேரும் தோணி. தாலி என்று சொந்தம் ஒண்ணு, போலி என்று ஆன பின்னே, வேலி என்றும் தேவையில்லை தானே புள்ளிமானே. சம
சமையல் அறையில் பாதி சத்து, படுக்கை அறையில் மீறி சத்து, இறந்து இறந்து பிழைக்கும் பெண் சமுதாயம் இனி நிறம் மாறும். எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்கன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 என்ன வயிறுப்பா? எங்க வந்து உமா குடுக்கற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன எவ்வளவு எதிரியா? வாங்க உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்க அத்தை, வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவது தாலி எட்டி வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கல. இந்த தலைவன் உட்கார. அம்மா, இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? ஏழாவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்ன என்னயா, உன்னை விட ரெண்டு லீடிங். ஏழாவதா வாக்கப்படுத்துட்டு என்ன பச்சு பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்வி. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரம்? ஆமா. வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம்? யோ மாக்கா, என்னயா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான், நீ தான் ஏன் வண்டி மாதிரி ஏறி இருக்கா? இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் இன்னும் போகலாம். நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கிறான்னு கேக்குற. எல்லாமே தெரியாம சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம தெரிஞ்சு அந்த பக்கம் தம்பி எல்லாரும் கட்டி வளங்க. இப்ப ஓட விட கூடாது. பொண்ணாட்ட வாடு, ஓடு. இந்தம்மா சந்திரா, தப்பி தவறி கூட அந்த எதிர்த்த வீட்டுக்காரிக்கிட்ட வாயை கொடுத்துறாத. அவ பேசுறத கேட்டா ஊமை கூட பேசிடுமா? அப்படி குத்தி காமிச்சு பேசுவா? குட் மார்னிங் சார். பாப்பா, இவ்வளவு நாளா நீங்க மட்டும்தான் இருந்தீங்க, இப்ப உங்க பொண்ணு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு வீடை காலி பண்ணுன்னு சொல்லிடாதீங்க. பேச்சுலருக்கு வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. இல்லப்பா, என் பொண்ணு வந்தப்பயே நான் இதை பத்தி பேசிட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ தைரியமா போயிட்டு வரலாம். தேங்க்யூ சார். ஆஹா, நீங்க போட்ட கோலத்தால தெருவே அழகாடிச்சுங்க. வண்ண வண்ணமா கோலம் போட்டாலும் வரைஞ்ச பூவுக்கு வாசம் வருமா? தம்பி பார்த்து, நல்ல வேலை கோலம் அழியல. கோலம் அழிஞ்சா பரவாயில்ல, கைகால் உடைஞ்சா என்ன பண்றது? கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, அத போய் என்ன சார்? கோலமா போடுற கோலம் உன்னை என் தலையில கட்டி வச்சு உங்க அப்பா என் வாழ்க்கையை அலங்கோலமாக்கிட்டான். நீ தெருவுல நின்னு கோலம் போட்டுட்டு இருக்க. நீ என்னதான் கோலம் போட்டாலும் குதிச்சு விளையாண்டு அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு குழந்தை வேணும். பத்திரம் கைக்கு வர வரைக்கும் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஒத்த புள்ளியில ஆரம்பிச்சா ஒத்தையாவே இருந்துருவோம், பத்து புள்ளியில ஆரம்பிச்சதான் பக்கத்துணை வேணும். ஒண்ணு தொலைஞ்சாதான் இன்னொண்ணுக்கு கஷ்டமே இல்லையா? கூத்துடி அம்மா கூத்து. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சு போறாங்க, பெரிய சிக்கலாயி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி? ஏம்மா பாரதி,
என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட? உனக்கு எடுத்துட்டு தங்கிச்சிருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே, நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு? அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. எப்பா ஆனந்த், நீ தொங்கிக்கிட்டான் போற, தொங்கிக்கிட்டான் வர, ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நின்னுக்குதா அப்படிப்பா? சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். யோ, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. வா, என் வாயை பார்த்தா ஏறி வாய் மாதிரியா இருக்கு. நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவளை வாயும் ஒரே வாயிலா தெரியுது. படியில ஏறி வாயன்னு சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்க ஐயால, என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி பயல பிச்சு பிடி பிச்சு பிக்காலி பழம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதமா பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. டிக்கெட் மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். கேக்கிட்டவனா நீ? ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? யோ, நான் டார்ச்சர் பண்ணல ஐயா. இந்த வண்டி தான் ஐயா தான டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ள, இறங்கு, எல்லாம் இறங்கு. போ. அப்ப ஆனந்த் சாரிப்பா, இறங்கா, போ, இறங்கு, வேமா தள்ளு, போ, தள்ளு. வாங்கி போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது. மாட்டிக்கிட்டான் மாப்பிள. ஐயோ, ஃபைல கொடுத்தவர் வாங்காமலே போயிட்டாருடி. இந்த மாதிரி எத்தனை ஃபைல நான் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு ஃபைல கொடுப்பானுங்க, கொடுத்த ஃபைல வாங்க நாளைக்கு வருவானுங்க, நீயும் அதை திருப்பி கொடுப்ப. அப்புறமா தேங்க்ஸ் சொல்லி, ஹாய் சொல்லி, பாய் சொல்லி, ஹோட்டல், பார்க்கு, பீச்சு, கோவில், கொலன்னு போய் கடைசியா நம்ம ஃபைலையே க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க. உனக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தாண்டி. இதுல ஏதோ இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. பாவம், இதை இங்க மிஸ் பண்ணிட்டு இங்க போய் தேடிட்டு இருக்காரு. Happy birthday, Divya. Oh. Many more returns are there. Thank you so much, Christopher. So sweet. Oh. This is enough. No. It's my proposal. For what? Divya, you know me very well. I'm going to say I love you, Divya. Really, I love you. Oh no, please. Christopher. I'm going to tell you about it. I'm not going to be here. At the same time, உங்களை பிடிக்காமலும் இல்லை. பட் சின்ன வயசுலேருந்து உன் கூட பழகினதுனாலவோ என்னவோ உன்னை காதலிக்கணுன்ற இன்டென்ஷன் எனக்குள்ளே வரல. ஐம் வெரி சாரி டு சே திஸ் கிறிஸ்டபர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூ, பட் தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். எதுக்கு?
அவங்க தலையில பலமா அடிபட்டு இருக்கு, சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான் சைன் கேக்குறோம். சைன் வாங்கிக்கோ. இந்தாங்க சார் அவங்களோட செயின். என்னப்பா இது ரத்தம், ஏதாவது அடிபட்டுடுதா? எனக்கு இல்ல சார், வர வழியில ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரேன். வேலை தேடுற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பாக்குறப்பா. நீங்க வேற சார், இனிமே எங்க வேலையை தேடுறது? இருந்த சர்டிபிகேட்ஸும் தொலைஞ்சிருச்சு. அப்போ இனிமே சர்டிபிகேட்டையும் தேடணும், வேலையும் தேடணும். அட ராமா, என்ன சார் பண்றது, எல்லாம் என் நேரம். சார் என்ன ஆச்சு பாத்து உக்காருங்க. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல லட்சுமி, காலு சுருக்கிடுது. டாக்டர் கிட்ட போலாமாப்பா? பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் விளக்கம் எடுத்துட்டு வாங்க சார். மெதுவா காலை மேல வைங்க. ஆக்சிடென்ட் கேஸ் தேவையில்லாம நீ ஏன்பா போய் மாட்டிக்கிற? அது எப்படி சார், ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போக முடியும்? அப்பா கடிபட்டுருச்சு அதான். ஐயோ என்னங்க நீங்க போய். மாமனார் எல்லாம் மருமகனை மகனா பாக்குறப்போ மருமகன் மாமனார் அப்பாவா பாக்குறதுல தப்பு இல்ல சந்திரா? என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல மாப்பிள, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன். யோ, அத கேக்கலையா? பத்திரம் என்னாச்சு? இங்க பாருங்க, அது ஏற்கனவே சொல்லிட்டல, திரும்ப திரும்ப அதை பத்தி கேட்காதீங்க. என் தகுதியை விட அதிகமாவே செஞ்சிருக்க மாப்பிள. அப்போ உன் தகுதிக்கேத்த மாப்பிளையா பாத்துருக்கணும். கார்பரேஷன் ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கோ இல்ல கணக்கப்புளுக்கோ கட்டி கொடுத்துருக்கணும். உனக்கெல்லாம் அதுக்கு நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்ச மாப்பிள. பாருங்க, அப்பா சொன்னதை விட அதிகமாவே செஞ்சிருக்காரு. இன்னும் பண்ணணும்னா எங்க போறது? பொண்ணை கட்டி கொடுத்ததோட கரம முடிஞ்சதை நினைச்சு உங்க அப்பா வந்து உட்காந்துருக்கான். மாப்பிள்ள செய்யணும் செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டீ உட்காந்துருக்கான் பாரு. பத்திரத்துல கையெழுத்த வாங்கடின்னு சொன்னா படுக்க வச்சு காலை அமைக்கிட்டு இருக்க. உன்னை உதச்சா சரியாயிடும் டீ. குடும்பம் மணி நடத்துற குடும்பம் படி மூஞ்சு மோரை. பத்து பதினஞ்சு நாளா இருந்த வலி பறந்தோடி போச்சு. இந்த வித்தையை எங்கப்பா கத்துக்கிட்டேன்? எங்க அப்பா கிட்ட தான் சார். கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வாங்களே. ஏன்பா, உங்க அப்பா இப்போ ஊர்ல தானே இருக்கார்? பிறக்கிறப்போ அம்மா, வளர்றப்போ அப்பா, ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. என்னை படிக்க வச்சு ஆளாக்குனதெல்லாம் என்னோட மாமா. அவரும் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு. இந்த லோகத்துல யாரும் தனிமை இல்லை, எல்லாருக்கும் பகவான் இருக்கான். நீ தீர்க்காயசா இருப்பப்பா. You will be all right. திவ்யா, நான் ஈவினிங் வந்து உன்னை பாக்குறேன். ஓகே டாக்டர், டேக் கேர். உன்னை அட்மிட் பண்ணது யாருமா? தெரியல மதா, இவ்வளோ கேர் எடுத்து எனக்காக சைன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காருன்னா அவர் நல்லவரா தான் இருக்கணும் மதர். எனக்கு அவரை மீட் பண்ணும் மதர். காஃபி என்னங்க புதுசா? காஃபிலாம் அப்பா குடிக்க சொன்னாரு. கால பிடிச்சு விட்டதுக்கா? இருக்கலாம். இந்த காஃபியை நான் குடிச்சா உபகாரம்ங்கிறது கூட வியாபாரம் ஆயிடும். நீங்க ஒன்று செஞ்சா நானும் செய்யணும். எதிர்பார்த்து செய்யறதுல அன்பு தொலைஞ்சு போயிடுங்க. போகாது, அன்பு இப்போ காஃபி ரூபத்தில் இருக்கு, எதிர்பார்ப்பே இல்லாம. நேத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணோடது. ஆப்ரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி டாக்டர் என்கிட்ட கொடுத்தாங்க, மறந்தாப்புல எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ். தொலைஞ்சு போன சர்டிபிகேட் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.
தள்ளி சொட்டு மாதிரி ஒரு காஃபி, கழனி பானை மாதிரி ஒரு பொண்ணு, அந்த மானங்கட்ட பழம் ஒரு அரை கிலோ கொடு. என்ன மாமே, அந்த பையன் என்கிட்ட எங்க கிட்ட? தக்காளியை தான் சொன்னேன்டி, சித்திரை மாசம் 5 ரூபாய், ஆடி மாசம் 10 ரூபாய், ஐப்பசி மாசம் 20 ரூபாய், கார்த்திகை மாசம் 50 விக்குதே, அந்த கன்றாவியை தான் சொன்னேன். காய்கறி வாங்கினதுக்கு கருப்புல கொத்தமல்லி ஃப்ரீ. அரை கிலோ வெண்டைக்காய் வாங்கினா கருப்புல கொத்தமல்லி ஃப்ரீ. காலை பிடிச்சு விட்டா காஃபி ஃப்ரீ. மாடிக்கு காஃபி போயிடுது, மானம் போகாம இருந்தா சரி. என்ன மாமி நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. புரிய வேண்டிய வேலை புரிஞ்சா சரி. அடுக்கல 1008 வேலை இருக்கு, வந்தமா வேலையை பார்த்தமான இருக்கணும். எவ்வளவு அடி ஆச்சு? 20 ரூபீஸ் ஆச்சு மாமி. அதை விட்டுட்டு வள வள பேசிட்டே இருக்க. இந்தா நல்லா இருக்க. எனக்கு என்ன ஊரு வம்பு பேசுறதா வேலை? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நேற்று ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல திவ்யான்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க, அவங்க ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? ஒன் செகண்ட். அவங்க நேத்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா சார்? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? ஆமா சார். சார் அவங்க அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டு போல சார். சாந்தம் சர்ச்சில இருந்து மதர் சூப்பீரியர் வந்து கூட்டி போனாங்க. ஓ, தேங்க் யூ சார். சுனாமி ரிலீஃப் வர்க்குக்காக போயிருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் மெடிசன்ஸ் பத்தலைன்னு திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க கிறிஸ்டோபர். ஓகே மதர். எக்ஸ்கியூஸ் மீ மதர். எஸ், இங்க திவ்யாங்கிறவங்க எங்க இருக்காங்க? நீங்க யாரு? என்ன விஷயம்? என் பேர் ஆனந்த். ஓ, நீங்க தான் கார்டியன் சைன் பண்ணி திவ்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவரா? சாரி மதர், ரிலேஷன் யாராவது சைன் பண்ணாதான் அட்மிட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதான் முன்ன பின்ன தெரியாத நீங்க அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீட் மிஸ்டர் கிறிஸ்டோபர். ஹலோ. ஹாய் ஆனந்த். இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது நர்ஸ் இந்த செயின் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இன்டர்வியூ போகிற அவசரத்தில் மறந்து கொண்டு போயிட்டேன். இதை அவங்ககிட்ட கொடுக்கணுமே. அவ வெளியே போயிருக்கா? கொடுப்பா, நானே கொடுத்துடுறேன். தேங்க் யூ மதர். வெயிட் வெயிட், வாங்கியாச்சுல எல்லாரும் கிளாஸ் போங்க. ஏய் கோ ஸ்லோ. தேங்க் யூ மதர். ஆனந்த்னு ஒருத்தர் கொடுத்துட்டு போனாருமா. ஆனந்த் உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவர். எங்க அவர்? இப்பதான் எல்லோ ஷர்ட் போட்டுட்டு ஒருத்தர் போனாரே, நீ பாக்கலையம்மா? இல்லையே மதா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. அம்மா, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன பாத்தியா? என்ன ஃபைல்? தெரியாதுமா. தெரியாத உனக்காக ஏண்டி டென்ஷன் ஆகுற? அப்படி என்ன இருந்துச்சு அதுல? ஐயோ, அதுல ஏதோ சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுமா. யாரோடது? அதுவும் தெரியாதுமா. நீதான் வீடெல்லாம் குப்பையா இருக்கு, ஒழி ஒழின அதான் எல்லாத்தையும் எடுத்து பழைய பேப்பர் கடையில போட்டுட்டேன். ஒழிச்சிட்டியா? ஏமா, நீ குப்பையை மட்டுமா ஒழிச்ச? என் மரியாதையை சேர்த்து ஒழிச்சிட்டு இப்ப மட்டும் என்ன மிச்சம் இருக்கு? கிடைச்ச உன்னை தொலைச்சிட்டு கிடைக்காத உன்னை தேடிக்கிட்டு இருக்க. எங்களுக்கும் புரியற மாதிரிதான் சொல்றது. ஏய், ரொம்ப பேசினா அடிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஐயோ, ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறமா. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா சரியா வரும். நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வர மாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு, வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எச்சா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன, அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அப்பா சொன்ன வந்து எப்பவுமே ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க. கொன்னு ஏறா
இவரு நம்மள கொன்று வரா, உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டா, இவர என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவான்னு கிட்ட போய் நம்மள போட்டு வர்றானே. ஒருவேளை அடையாளம் பாத்துருக்குமோ? யோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க, வாங்க வாங்க. நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுனா கிளம்புமா? உனக்கு எப்படியோ தப்பிச்சண்டி கண்டு. ஹலோ, என் ஃபைலுங்க. இருக்கு இருக்கு என்னங்க என்னோட தோல்விக்கு பின்னால நீங்க மனசில் இருந்து துவங்குது காதல், மறைக்க மறைக்க வளர்வது காதல். இது ஆரம்பமாகும், இது முடிவற்றதாகும், மாறி மாறி போகும். எந்த வயதில் துவங்கும் இது, எந்த வயதில் குறையும் இது, இதற்கு எந்த இலக்கணமும் இல்லை. ஒரு முறைதான் காதல் வந்து ஒரு முறையே போவதில்லை. அலைகள் போல மீண்டும் மீண்டும் வீசும் கரையை தாக்கும். பாப்பா சார், சாவி எடுத்துக்கிறேன். இந்த சர்டிபிகேட் எல்லாம் கடைச்சிடுதோ? இல்ல சார். மாமி. என்னப்பா? உங்க சமையல் வாசனை தெருமுன வரைக்கும் மணக்குது. இன்னைக்கு நான் சமைக்கலப்பா, சந்திரா தான் சமைச்சா. நீ சாப்பிட்டியாப்பா? இப்பதான் இட்லி, பொங்கல், வடைக்கறி, இடியாப்பம் எல்லாம் சாப்பிட்டேன். தம்பி வயிற்றுக்கு சாப்பிடல, உங்க அம்மா கேட்ட வார்த்தைக்கு தான் சாப்பிட்டுருக்கு. உடல அலசி காய போட்டிருக்கும் போல ரெண்டு சப்பாத்தி எடுத்துட்டு போய் கொடுமா. ரவுண்டா சப்பாத்தி மாதிரி இருக்கு. சப்பாத்தியதான் நம்மளுக்கு.
எங்க சாப்பிடலாம் சாப்பிடலன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்குங்க வயித்துக்கு வஞ்சன பண்றீங்க? எங்க சாப்பிடும் போது சும்மா சும்மா பேசக்கூடாதுங்க, பொறையறிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டுங்க, இந்த சமையல சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். இது செஞ்ச கைக்கு தங்கத்துல தான் காப்பு போடணும். என்னங்க உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்றீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கே காலையில இருந்து தலைவலின்னு ஆபீஸ் போக முடியாம டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். என்ன சொன்னீங்க? மனுஷால கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். நேத்து வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பழைய பேப்பர் கூட ஃபைல் ஒன்னு மிஸ் ஆயி வந்துருச்சு. அப்படியா? அதெல்லாம் நேத்தே லோடிய தேனி பேஜா? ஐயோ, அது ரொம்ப முக்கியமான ஃபைல் ஆச்சே. இருக்கானு வேணா தேடி பாருங்க. இங்க இல்லையே. ஓ, இனிமே நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஃபைல் கடிச்சிருச்சு முருகா. சரி எடுத்துக்கங்க. என்னது இது? ஒரு வழியா சர்டிபிகேட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போய் சர்டிபிகேட்டா? போர்ஜரி. ஹலோ, நான் கூட உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு தான் நினைச்சேன். என்னங்க நான் ஒரு நாள் முழுக்க உங்க விஷயமா தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நீங்க இவ்வளவு சீப்பான ஆளா. உங்களெல்லாம் உள்ள தள்ளணும். என்னங்க இது? ப்ளஸ் டூ சர்டிபிகேட். எல்லாம் நீங்க பண்ண புண்ணியம் தான். நீங்க யுனிவர்சிட்டி கோல்ட் மெடல் ஆச்சு. என்ன பண்றது? இப்போ இதுக்கு தகுந்த வேலையா தேடிக்க வேண்டியதான். உங்க ஃபியூச்சரியே தொலைச்சிட்டேன். என் மேல கோவமே வரலையா? நீங்க என்ன வேணும்னா தொலைச்சிங்க, அதுக்காக வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உங்க வாழ்க்கையை நான் தொலைக்கல, தொடங்கி வைக்க போறேன். ஆல் தி பெஸ்ட். உங்க லைஃப் கிடைச்சிருச்சு. ஒரு பொண்ணு எப்பவுமே தோல்விக்கு காரணமா இருக்க மாட்டான்னு நிரூபிச்சிட்டீங்க. தவம் ஒன்று சிறீரி வரம் நூறு தந்தாய பக்தையின் வேண்டுகோள் இணங்க. தவம் ஒன்று சிறீரி வரம் நூறு தந்தாய பக்தையின் வேண்டுகோள் இணங்க. உறங்க தலையணை கேட்கும் நெஞ்சமே, கிடைத்த பிறகு அதில் தூக்கம் கொஞ்சமே. தனிமை மீண்டும் இளமை.
நல்ல செய்தி வந்தா நண்பர்களை கூட்டி கொண்டாடித்தான் தீர்த்து விடு. கெட்ட செய்தி என்றால் வைத்துக் கொள்ள வேண்டாம், என்னிடத்தில் சேர்த்து விடு. யாரும் வாரா தீவென்றாய் தண்ணீராகி நான் வந்தேன், உன்னை சுற்றி 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 வரம் நூறு தந்தேரே பத்தையின் வேண்டுகோளை நங்க. Hi Divya. Hello doctor. How are you? I'm fine doctor. How is your health? I'm completely all right. How are you? I am fine. Yenna family oda purchase? No, I've come alone. Appo Anand? Anand. Unakku accident anappo unna hospital kondu vandu admit pannare. Jesus Christ. Mr. Anand. Divya, are you all right now? I'm okay. Na ungala romba naala paaknon try panna. Ippa dhaan chance kadachathu. Thanks. Bye. Eppadi eppadi kaadalum varudho. Eppadi ullathin vergalai thududho. Kada jannalai adaithaal idu kadavaiyum udaikkum. Kaadal enum kaatru. கடைசி மழையும் காதல் இல்லை, மழையும் பொருளும் காதல் இல்லை, துளைந்து கிடக்கும் உணர்ச்சி தானே காதல். மொத்தமாக பூத்து பூத்து சுத்தமாக வாடி வாடி மறுபடியும் மொட்டு விட்டு பூக்கும் எட்டி பார்க்கும். என்னங்க தூங்கலையா? தூக்கம் வரலங்க. ஏ ஏதாவது பிரச்சனையா? எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் என்னை படிக்க வச்ச ஆளாக்குனதுலாம் என் மாமா தான். ஆனா அவர்கிட்டயே பொய் சொல்லிட்டேங்க. அப்படின்னா பெரிய பொய் சொல்லிட்டீங்க? பெரிய பதவியில் இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா?
ஊரு சுத்தி எதுவும் கடை வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா? பின் என்னங்க கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்துறேன்னு சொன்னீங்களா? இவ்வளவு பெரிய போய் சொல்லணும்னு என்னங்க நிர்பந்தம்? வெளிநாட்டுல செட்டில் ஆன என் மாமா இப்ப திடீர்னு வந்து என்னையும் கூட வான்னு கூப்பிட்டாரு. நான் எப்படிங்க போக முடியும்? ஏ அங்க போனா நீங்க இன்னும் நல்லா இருக்கலாம்ல. பின்ன அதுக்கு ஒருவேளை அவங்க எல்லாரையும் சந்திக்காம இருந்திருந்தா போயிருந்திருப்பேன். இப்போ ஆழமான உறவுகளை விட்டு என்னால விலக முடியலங்க. உங்க மாமா கூப்பிட்டதுலயும் தப்பு இல்ல, நீங்க போய் சொன்னதுலயும் தப்பு இல்ல. நீங்க சொன்ன போயால யாருக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கிறப்போ நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நிம்மதியா போய் தூங்குங்க. லுக் எவரிபடி, இப்பெல்லாம் ஒரு பொருள் மக்கள் கிட்ட போய் சேரணும்னா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது. நாம நம்ம பொருள் உயர்வானது, தரமானது, அழகானது அப்படின்னு மற்ற கம்பெனிங்க சொல்ற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்காக உங்களை யார்கிட்டயாவது ஒரு நல்ல கேப்ஷன் இருந்தா சொல்லலாம். சார் கைக்கு அடக்கமானது. நோ, இட்ஸ் கியூட் அண்ட் பியூட்டிஃபுல். இன்னும் கொஞ்சம் பெட்டரா? யூ வில் என்ஜாய் ரைட்டிங். நல்லா இருக்கு, ஆனா படிச்சவனுக்கும் புரியணும், பாமர மக்களுக்கும் புரியணும். அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்க. இங்கே வந்திருக்க ஃபைனல் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் மஸ்ட் ஒரு கேப்ஷன் வாங்கிடுங்க. அதில் ஏதாவது புதுசாக இருந்தால் உடனே என் டேபிளுக்கு அனுப்பிவிங்க. ஓகே. ஏய் என்ன மேன், என்ன பண்ணுற? நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற? ஆர் யூ எஜுகேட்டட்? நீ என்ன பைத்தியக்காரனா? வன்முறை காட்டினாலும் மென்மையாக எழுதும் இட்ஸ் அன்பிரேக்கபிள் பென். எக்ஸலென்ட். தேங்க் யூ சார். யுவர் அப்பாயிண்டட். சீக்கிரம் எங்க கம்பெனில உங்களுக்கு ஒரு கோட்டஸ் அலாட் பண்ணி தரோம், நீங்க அங்கேயே வந்து தங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏய் எம்டி வரடி. சரி வா போலாம். திவ்யா? எஸ் சார். வாட் இஸ் திஸ்? சாரி சார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இதே பில்டிங்க்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. அதான் இந்த கம்பெனில வேலைக்கு சேரும்போதே சொல்லிருக்கேன், நீங்க படிச்ச படிப்புக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணும்னா மாசம் 2000-3000 தான். உங்க பர்சனல் எபிலிட்டிக்காக இங்க வேலை இல்ல, உங்க பர்சனாலிட்டிக்காக தான் இங்க வேலையே. இங்க கிளாமர் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியல? ஹலோ, வந்துடுறேன். I am on the way. Is this all right, sir? That's good. Buffet alko. They are very important person. Okay sir. Avanga kitta ella details correct ah solidu. Hi. This is my car. Room number 105. What baby? It's okay, it's okay. Sorry sir. Are you interested? I'll give you 50,000 rupees per day. Hey, nee podrukra dress ah paatha theriyala? Periya pattani mari pora. என்ன பொறுத்த வரைக்கும் என் பார்வையில நீ ரொம்ப உன்னதமானவ. Oh!
பறவைகள் முத்தம் 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 நதிக்கரை எங்கோ எங்கோ ஒரு சத்தா ஏதோ 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 ஒரு யுத்தா மூக்க பார்த்தாலே தெரியறது. நமஸ்காரம் அம்மா. அம்மா கண்ணு அப்படியே இருக்கே, எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமோ. இது
நான் எப்ப பாரியும் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் புரியுது. இவ்வளவு அழகான பொண்டாட்டி விட்டுட்டு எவனுக்கு தான் ஃபாரின் வரதுக்கு மனது வரும்? டேய் ஆனந்த், பிறந்ததுல இருந்து அம்மாவை பார்த்ததில்ல, அம்மாவை பார்த்ததில்ல தம்பியே, இந்த பொண்ணு முகத்துல அந்த கருணை இருக்குடா. நான் உனக்கு சொல்லட்டுமா, அவனுக்கு எந்த மாதிரி உறவுகள் நான் ஏற்படுத்தி கொடுக்க நினைச்சேனோ அதையும் தாண்டி அதுக்கு மேல அவனுக்கு உறவுகளும் வாழ்க்கையும் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆல் டுகெதர் ஹி இஸ் வெரி லக்கி. அப்புறம் பேர் என்ன சொன்ன? சந்திரா. ஆஹா, அற்புதமான பேர். ஏ ஆனந்த், இங்க வா, கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, இங்க வா. என்ன பாக்குற? பூ அவ தலையில வச்சு விடு. புதிய வாழ்க்கை தொடங்கிடும் உனக்கு, வலிக்க வலிக்க மறுப்பது எதற்கு? இது பூட்டிய உணர்ச்சி, அது உடைந்திடும் நேரம், இன்னும் தயக்கம் ஏனோ. வந்த புயல் திரும்பவில்லை, வங்க கடல் தாங்கவில்லை, கடலோடு புயல் மோதுதே, இடியோடு மழை வருதே, இதையும் போட்டு போட்டு வாழ்க்கையில தேய்பெறையே இல்லம்மா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் அதிர்ச்சிக்கார பயலே, கன்கிராச்சுலேஷன். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நமஸ்காரம்மா. இது நடந்துடக்கூடாதா? இது நிஜமாயிடக்கூடாதா? எங்க என்னாச்சு உங்களுக்கு? நிஜமா நடக்க வேண்டியதெல்லாம் நிழலா நடக்குதுடி. ராமனுக்காக தூது போன அனுமனே, என் பொண்ணுக்காக நீ போக மாட்டியா? ஆஞ்சநேய மதிபாடலானம், காஞ்சநாத்ரி கமனீய விக்கிரகம், பாரிஜாத துர்மூலவாசினம், பாவயாமி பவமானநந்தனம், யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம், தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம், பாஷ்பவாரி பரிபூர்ண லோஷனம், மாருதிம் நமது ராட்சசாந்தகம். மருததுல்ய வேகம், சிதேந்திரியம்
என்னையா கிணத்துல பேசிட்டு இருக்க
பாடியை இறக்கணும், கால் டாக்ஸியில் ஏற்றணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், மூணாம் நாள் பால் ஊற்றணும், ஏழாம் நாள் பயிர வைக்கணும், பதினாறாம் நாள் ஐயர வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போகணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான். சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? உப்ப தொட்டிலே சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாய் என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? உன்னை கையெழுத்து கூப்பிடலாம், தயவு பண்ணி கொண்டு போனா. என் சம்பள காசு கூட ஒரு 500 இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயப்பா, இந்த வண்டியில அங்கதான் தெரிச்சு வாழ, அடுத்த வண்டிக்கு போலாம். உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானே செலக்ட் பண்றேன். பட்ஜெட் 1000 ரூபாய் தான். ஆனா அதையும் நான் தான் பே பண்ணுவேன். அப்புறமா கவுண்டர்ல வந்து கலட்ட பண்ண கூடாது. இது வேண்டாம், உங்களுக்கு நல்லா இல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க அதிகமா இருக்கும் புரியலையா? எனக்காக நீங்க போட்ட பட்ஜெட் உங்க குடும்பத்துக்கே அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா? வாங்க போலாம். சாரிங்க, இத நான் அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கட்டுமா? சாரி, வேண்டாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். மனசு மனசு ஒத்து போச்சுன்னா அடுத்தது? அடுத்து கல்யாணம் தானே? நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. அவசரத்துல எடுக்கிற முடிவு கொஞ்சம் ஒத்தி போடுங்க. ஒரு வார்த்தை அம்மா அப்பா கிட்ட தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிய வேணாம். என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். இது சரி எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறதுலே நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் இதுல ஜுவல்ஸ் இருக்கு, இது எடுத்துக்கிட்டு திருமண இருக்க எஸ்டி பூத்துக்கு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். என்ன முகூர்த்தம் 9 மணிக்கு, கன்ஃபியூஸ் ஆகாம கிளம்பி வாங்க. அடியே, திருவாரூர் தேருக்கு திடீர்னு ஊர்வலமா, திண்ணையில கடந்தவளுக்கு திடுக்குன்னு கல்யாணமா, போல குயில் பறந்து போகுது, கூத்து மொத்தமும் முடிய போறது. என்னடி ஆணைய மூஞ்ச பாத்துட்டு இருக்க? நான் என்ன கதைய சொல்றேன், குடிடி. எனக்கு 1000 வேலை இருக்கு, கதை கேட்கிற ஆளுங்க. ஏங்க, மாலை கூட வாங்கிட்டீங்களா? நானே வாங்கிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா? ஏன், உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல. என்னன்னு இல்ல, வாங்க. எனக்கு முகூர்த்த முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, இவ்வளவு லேட்டா வரீங்க. சாரி சார். ஓ, நீங்க சொன்ன தம்பி இவர்தானா? ஆமா சார். லெஜர் எடுத்து கொடுப்பா. ரைட் சைடு மேல சைன் பண்ணுங்க. ஓகே, இந்தாங்க நீங்க சைன் பண்ணுங்க. இல்ல,
உங்க அப்பா என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. சரி, எங்க அப்பா அம்மா உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்கும் இவங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாட்சி கையெழுத்தா? நீங்க என்ன நினைச்சீங்க? அது வந்து உங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நடக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா முடியிற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேணாம் நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்களே, இவங்க வேற யாரும் இல்லை, என் சொந்த அண்ணி, என் அண்ணனோட வைஃப். ராட்சசன் செத்ததுக்கு அப்புறமா எங்க குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்களே, இவங்க என் அண்ணி மட்டும் இல்ல, என் அம்மா. என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் செத்துட்டாரா? ஏங்க சொல்லவே இல்லை. இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணல. என்கிட்ட கூட வா. Hawa 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 haw
வரலாற்றின் பதிவுகளில் வழியில்லாத இல்லை உலகம் மீது உனக்கல்லவா ஓடாத நீ சேரல்லவா அன்புக்கு விதை தெளித்தும் அறுவடைக்கு ஆளில்லை உன் மரணம் வயலோரம் மெல்ல கதிரொன்று தலை காட்டும் ஒரு புள்ளி முற்றும் மறுபுள்ளி தொடரும் மனம் வைத்தால் போதும் உன் வாழ்வு மலரும் வண்டி சுலோவா போறதுக்கும் என் பொண்டாடி அங்க போய் என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு போல டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டிய வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க இனிமேல வேப்பா சொல்லுவியாப்பா கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும் வெரி குட் ஏப்பா டிரைவரே உருட்டுவியாட்டு தலைவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு ஏப்பா ரன்னிங்லயே ஏற ரன்னிங்லயே இறங்குற ஸ்டாப்ல ஏற மாட்டியா அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா எல்லாம் காலியா இருந்தது இதுதான் புல்லா இருக்கு சரி இப்படி வாருது இங்க வெறும் தாலி கேறுதா ஐயது தானா இதெல்லாம் ஏன் ஏத்துற என்ன காப்பாத்திக்கிறேன் தெரியும் போடா ஓடுற வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிடாத திருட்டு பயபுள் சும்மா 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 போடி
ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க் யூ. இது என்ன கான்செப்ட்? ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறது ஆத்மார்த்தமான நட்புக்கானது. அப்படிப்பட்ட நட்புக்கிட்ட என்னுடைய எல்லா ஃபீலிங்ஸையும் ஒளிவு மறைவில்லாமல் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. இந்த குளத்தில் தண்ணி இல்லை, மரத்தில் இலையே இல்லை, அதில் ஒரு கிளி மட்டும் உட்கார்ந்துருக்கு. அந்த கிளிக்கு என்ன நம்பிக்கைன்னா என்னைக்காவது மழை பெய்யும், அப்போ அந்த மரம் பசுமையாகும், அன்னைக்கு தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு இன்னிலிருந்தே காத்துட்ருக்கானது. ஜஸ்ட் லைக் மீ, பாரதி மாதிரி இல்லான்னு. கான்செப்ட் மாறி இருக்கோம். பாத்தீங்களா, அந்த குளத்துல இப்ப தண்ணி இருக்கு, மரத்துல இலை இருக்கு, தனியா இருந்த கிளிக்கு துணைக்கு ஒரு கிளியும் வந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மழையில என்னமா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக ஒரு கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கேன். அதான் ஆனந்தா. ஐயோ, அங்க பாத்து. வெல்கம். திவ்யா, இந்த போட்டோ வித்தியாசமா இருக்கே. ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் இந்த படத்தில் இருக்க ஆடு மட்டும் ரொம்ப நேரமாக கண்ணீர் வடிச்சிட்டு இருந்துச்சா. இந்த ஆடு ஜீசஸை நேசித்தா மாதிரி நானும் உன்னை நேசிக்கிறேன்னு தன் காதலை வெளிப்படுத்துறதுக்காக கிறிஸ்டபர் கொடுத்த படம். ஆனால் நான் தான் அவரை காதலிக்கலைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. எனிவே, இட்ஸ் ஆல் ரைட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்ன தெரியாது, இந்த காலத்தில் பொண்ணா பிறந்தா கள்ளிப்பால் அருளி விதை நெல்லை கொடுத்து கூட கொல்றாங்க, இல்லை குப்புத்தொட்டியில் போட்டுடுறாங்க. வேலைக்கு போனா ஆம்பளைங்கன்னா டெபாசிட் கேட்குறாங்க, பொம்பளைங்கன்னா 10 நிமிஷம் படுக்க வரியான்னு கேட்குறானுங்க. ஏண்டா பொண்ணா பிறந்தோன்ருக்கு? அதான் என் ஃபீலிங்ஸை ஒளிவு மறைவில்லாமல் இந்த கார்டில் சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா பாதுகாக்கிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பாதுகாக்கிறான், கடைசி காலத்தில் அவள் பெத்த புள்ள பாதுகாக்கிறான். ஒரு விஷயம் கவனிச்சியா, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு பொண்ணை யாரும் ஒரு ஆம்பளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். பிகாஸ் தே ஆர் வெரி ப்ரெஷியஸ். ஸோ இனிமேலாவது பொண்ணாக பிறந்ததுக்காக பெருமைப்படுத்துவியா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மேடம், கொரியர். ஆனந்த், சன்னதி ஸ்ட்ரீட். நமக்குள் எல்லாம் முடிந்தது, நீ உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உன்னை விட்டு பரிபூர்ணமாக விலகுகிறேன். நடந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். நீங்க
எத்தனை முறை படிச்சாலும் விஷயம் தானே. அவசரப்படாதீங்க, மறுபடியும் படிங்க. நான் ஏன் இப்படி எழுதுனேன்னு உங்களுக்கே தெரியும். நமக்குள் எல்லாம் முடிந்தது. இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உன்னை விட்டு பரிபூர்ணமாக விலகுகிறேன். நடந்தவை எல்லாம் முடிந்ததாகவே இருக்கு. அடுத்த பக்கத்தை படிங்க. உன் துக்கமும் துயரமும் அன்புடன் ஆனந்த். என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க. இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவள உயர ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவள பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சனே, அவனடனா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா? தடுத்தான உடனே தள்ளி விட்டுருவ. என்ன எதுக்குடா தள்ளுற? ஏன்டா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா? அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடா. சரி, இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாலைன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி, தூக்கு போட்டு சாகலைனா? இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகரன்னு செத்துருவேன்ல. சரி, கழுத்து எடுத்து சாகலைனா? இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சு சாகலைனா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் அரை மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும். வேணாடே, சொல்றத கேளு, வந்துடுனே. அட பாதி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ, எந்திரிச்சனா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டிருக்கலாம் போல் இருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலகில இருக்கு. இஞ்சி ரச வச்சு சாதம் பொங்கி வைக்கிறேன், கீழே வந்து சூடா சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ? இஷ்டப்பட்டுதான் கஷ்டப்படுறேன். சொக்குபடி போட்டாலாம் பொட்டில்லா பொம்பளை, சொடுக்கிடு விழுந்தானா சொல்லாம ஆம்பளை. ஏ, ஆம்பளை எடுக்கிற வாந்திக்கு 10 நிமிஷம் தான் வலி, பொம்மனாட்டி எடுத்தாலும் 10வது மாசம் தான் வலியே. சத்தம் போடாம விளையாடுங்க. எங்க அப்பா அம்மாவை காணோம்? எலெக்ஷன் ஐடி கார்டுக்காக போட்டோ எடுக்க போயிருக்காங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், 2 இன்ஜின் ரசி கொடுத்துட்டு ரசம் நல்லா இருக்குன்னு பேர் நீங்க வாங்கிட்டு போவா? அவ்வளவு பெரிய மனசுல நினைக்கலங்க. சமையல் விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. ஐயோ,
அம்மா. ஐயோ சந்தா என்னங்க? ரொம்ப எரியுதுங்க, கண்ண திறக்க முடியல. கண்ண திறங்க. பாத்து 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 அப்படியே உட்காருங்க. ரொம்ப எரியுதுங்க. கொஞ்ச நேரம் கண்ண திறக்காம உட்காந்துருங்க. என்ன 2 மினிட்ஸ். Once again. Thank you. சொல்ற வரைக்கும் கண்ண துறக்க வேணா, okay? என்ன டேப்லெட்ஸா? ஆ எனக்கு முடியலங்கிறப்போ நீங்க சமைக்கிறேன், நீங்க உங்களுக்கு முடியலங்கிறப்போ நான் சமைச்சேன். என்ன உங்க அளவுக்கு டேஸ்டா சமைக்க தெரியாது, ஏன்னா இது பேச்சுலர் சமையல். என்னங்க அப்பா நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. ஓ, இன்னைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரியா? என்ன அது? உங்களுக்கு அப்பா எழுதியிருக்காரு. என்னவா? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, அக்கம் பக்கம் இருக்கிறவெல்லாம் கேட்குறாளாம் வயதில் ஒன்றும் இல்லையான்னு. வயித்துல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லன்னு உங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணாங்கல்ல, இப்ப போய் காட்டு உன் வயித்துல என்ன இருக்கு. காரம் அதிகமா இருக்கா? இன்னும் கண்ணுல எரிச்சலா இருக்கா? நடக்கும் பயணம் போரிடம் முடியும், முடிந்த இடத்தில் மறுபடி தொடரும். மனம் என்பது வாசல், இதில் கோலமும் கோவில் தினம் தினமும் மாறும். சேரும் கைகள் எல்லாம் இங்கே இறுதி வரைக்கும் இணைவதில்லை, இடையில் கூட பாதைகளும் மாறும். மூடும் வாழ்க்கை வாசல் என்றால் திறக்கும் வாசல் ஜன்னல் அம்மா, அதன் வழியே அடிக்கும் அம்மா காத்து காதல் காத்து. என்னங்க விசேஷம்? உங்க பிறந்த நாளா? கல்யாண நாள். எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள், 60வது கல்யாணம். ஓ, சஷ்டிப்தி பூர்த்தியா? பாருங்க அண்ணன், நல்ல நாள் அதுவுமா கோயில் கூட வர மாட்டேங்கிறாங்க. கேட்டா பொண்ணோட வாழ்க்கை அது இதுன்னு ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்றாங்க. நீங்களா அது சொல்லுங்களேன். வயசாயிட்டாலே குழந்தை மாதிரி தானே. இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாது. என் பொண்ணுக்கு வாழ்க்கையே அமையலையப்பா. அப்புறம் என்ன கோவில் குளம், அவ திருப்திக்கு வேணா போயிட்டு வரட்டும். அவங்க இப்படிதான் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க ஆனந்த், இன்னொரு வேண்டுதல் வேற பாக்கி இருக்கு. உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். பாத்து சந்திரா. ஹலோ. ஆ, பாத்து போலாம்ல? ஆ,
பாத்துருந்தாதான் இன்னும் நல்லாவே இடிச்சிருப்பேன்ல. வேணா. ஏய் இன்னா என்ன ப்ளீஸ் விட்டுங்க. ஐயோ ஐயோ குடும்பத்தோட பாரம் என் மேலதான். பக்கத்து வீட்டுல பஸ்ல
ஆபீஸ்ல நான் பாக்குற எல்லா ஆம்பளைங்களோட பார்வையும் ஒரே மாதிரிதான். படிக்கல, யாரையுமே கொஞ்சம் கூட படிக்கல. ஆம்பளைங்க மேல எனக்கு இருந்த வெறுப்பு உங்களை பார்த்தது மாறி போச்சு. நான் எந்த அளவுக்கு பலமா இருந்தனோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பலகீனமா இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோங்க ஆனந்த், என்ன செப்பரேட் பண்ணுங்க ஆனந்த், யார் கூட கம்பேர் பண்ணாதீங்க. Because I love you. ஆனந்த், ச்சே, என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு? என்னங்க பேசுறீங்க சந்திரா? உங்க முகத்தை பார்த்துட்டு போனதுனாலதான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சதா நான் நினைக்கிறேன். நீங்க என்னடா? சார், இங்க ஆனந்த்னு. ஆனந்தா, ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். பாரதினு யாரோ உங்களை கூட்டு போயிட்டுதா சொன்னாங்க. அவங்க லாயரா? அந்த சர்டிபிகேட்ஸை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப கிடைச்சதா சொல்லி கொடுத்தாங்கள அந்த பொண்ணு. அவங்க அழகா இருப்பாங்களா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஐயோ கர்த்தாவே, என்ன ஆனந்த், கண்ணில் பட்டிருந்தா என்ன இருக்கும்? ஓ மை காட், நான் உங்களை அன்எக்ஸ்பெக்டடாக ஜீப்பில் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. ரொம்ப வலிக்குதா? வேறு ஏதாவது உள்காயமாக இருக்க போகுது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். வாங்க, ஹாஸ்பிட்டல் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஆனந்த்? சந்திரா, திவ்யா டேசி. ஹலோ சந்திரா. ஹாய். அந்த ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல், செயின் சொன்னல, இவங்க தான். வீட்டுக்கு வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? லேட்டஸ்ட் மாடல் வண்டிப்பா. நான் கேட்கற விலைக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் இஷ்டம். நீ இன்னமும் புது வண்டி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் தானையா? உடைந்த பல்லக்கு ஊர்வலம் எதற்கு? உடைந்த சிலைக்கு பூஜைகள் எதற்கு? இது நேற்றைய மாலை, அது உதிர்ந்திடும் வேலை. நிறம் மாறுது சேலை, ஊஞ்சல் ஒன்றில் ஆடிடவே மெழுகு பத்தி ஏங்கியதே பாவம். அதற்கு நிலைமை புரியவில்லை. பட்டு பூச்சி சிறகு வேறு, பறவை கொண்ட சிறகு வேறு. போதும் அம்மா, சிறகடிக்கும் ஆசை, அந்த ஆசை. தம்பி, என்னது கோயில் பக்கமே வரமாட்டாரே? சாமி கும்பிட வரலப்பா, சாமியை சத்தம் போட்டுட்டு போலான்னு வந்தேன். எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் என் பொண்ணுக்கு விபூதியை தானே பிரசாதமாக கொடுக்கும். ஆனா குங்குமத்தை பிரசாதமாக கொடுக்க போற தெய்வமா உன்னத்தார பாப்பா? என்ன இருந்தாலும் என் பொண்ணு ஒரு விதவாதானப்பா. கண்ணுங்காது இருக்கிற மனுஷனுக்கே கருணை இல்லாதப்பா. இது ரெண்டுமே இல்லாத இந்த கள்ள திட்டு என்னப்பா பிரயோஜனம்? எல்லாமே இப்படி நடக்கட்டும். வா பாரதி, ஸ்வீட் எடுத்துக்க.
இவர் எங்க இங்க? எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் வரைக்கும் பேசி பத்திரிக்கையோட நின்று போச்சு. என் மக தரித்திரம் பிடிச்சவனு ஊரே பேசும்போது நல்ல வேளை அந்த தம்பியே வந்து என் வயித்துல பால வத்துச்சு. என்னம்மா ஓடி போன உன் புருஷனே வந்த மாதிரி சந்தோஷப்படுற? எதுக்கு வந்தாரு? புரியலையா? சம்மதம் கேட்டு வந்தாரு. நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லிட்டம்மா. வாழ போறதுன்னா என் மனசுல என்ன இருக்குன்னு நீ கேட்டிருக்கணும்ல. பாரதி, நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுப்போ இப்படி பேசுற? ஏம்மா, நான் எனக்குன்னு எதுவுமே ஆசைப்படக்கூடாதா? நான் ஒருத்தரை காதலிக்கிறேம்மா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சங்கீதா, ஜன்னல் கதவை சாத்து. நாம கனவுல காதலிக்கிறது கூட பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி நடுத்தர குடும்ப பெண்களுக்கு காதெல்லாம் ஒத்து வராது. பெரியவங்களா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்துல பெரிய தப்பு நடந்தா கூட ஊர் ஒண்ணு சொல்லாது. ஆனா காதல் கல்யாணத்துல சின்னதா தப்பு நடந்தா கூட பெருசாக்கிடுவாங்கம்மா. ஏம்மா, ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான். நீ மட்டும் இப்ப சந்தோஷமா இருக்கியா? போன தலைமுறை பொம்பளைங்க வீட்டோட மட்டும்தான் இருந்தீங்க. இந்த தலைமுறை வேலைக்கும் போகணும், வேலையும் போகணும். என்ன ஜென்மம்மா இந்த பொம்பளை ஜென்மம்? அம்மா, உனக்கு அமைஞ்சதுதான் சரியா இல்ல. அக்காக்காவது நல்லபடியா அமைஞ்சிடுமா ப்ளீஸ். சரி, உன் இஷ்டப்படியே நீயே அந்த பையன்கிட்ட பேசிட்டு வா, வந்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா பாரதி, என்ன ஆனந்த விஷயமா சொன்னியே, அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? சம்மதிச்சிட்டாங்கண்ணே. அப்புறம் என்ன, இனிமே கல்யாணம் தான்? அது விஷயமா ஆனந்த் கிட்ட பேசிதான் போயிட்டேன். பெஸ்டா பிளாக், வாழ்க வாழ்க. நின்ன பொண்ணு கல்யாணத்தை மறுபடியும் பேசி நடத்தி வைக்க பாக்குறாங்க. நான் உங்களை விரும்புற விஷயத்த வீட்டுல சொல்லிட்டேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாரதி, what do you mean by love? ஆனந்த், you mean exchange of affection, that is love. நீ என்கிட்ட காட்டினது ஒரு வித எமோஷனல், அதுக்குள்ள அன்பை மீறி ஒரு தேடுதல் இருந்தது. ஆனா நான் உங்ககிட்ட காட்டினது ஒன்லி அஃபெக்ஷன் தான். அதை ஏன் காதலன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாரதி? ஆனந்த், என்ன சொல்றீங்க? நீ ஏன் கோவப்பட்ட? நீ ஏன் முத்தம் கொடுத்த? நீ ஏன் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்ட? என்ன எதுவுமே கேட்கலையா பாரதி? என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சின்ன வயசுல உன் குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற பொறுப்பு, உன்னோட துணிச்சல், எல்லாமே எல்லாமே. ஆனா நீ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்லை. நானே வயசுல அதிகமானவனா இருந்திருந்தா அப்பாவா ஃபீல் பண்ணியிருப்பேன். சின்ன வயசா இருந்திருந்தா தம்பியா ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரே ஏஜா இருக்கிறதுனால காதலன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேல காதல் ஏற்படலை. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். நான் உங்களை காதலிச்சது, நீங்க நரவணைச்சது, எல்லாமே நம்ம பிடிச்ச குழந்தை மேல பாசத்தை வெளிப்படுத்த கொடுக்குற முத்தம் அன்பா காதல். அது காதல்னா இதுவும் காதல் தான். இந்த காதல்ல தப்பு இல்ல பாரதி. நான் எப்படி இன்னொரு வாழ்க்கை? காதலிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு நினைச்சா அது 10% நடக்கிறத பெருசு, மீதி 90% காம்ப்ரமைஸ் தான். நான் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா? எனக்குள்ளே இருக்கும்
நம்ம மறுபடியும் மீட் பண்ண வேண்டாம். மனசு வளைக்குதுப்பா. நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு வரேன். நீங்க இதயம் இதுவும் விசித்திரையிடவே பழசை மறந்து புதுப்பிக்கும் மனமே. ஒரு வானவில் போனால் ஒரு வானவில் வருமே, புரிந்து கொண்டால் சுகமே. காதல் என்ற பறவை என்றும் முதிந்த மரத்தில் வசிப்பதில்லை, புதிய மரத்தில் புதிய கூட செய்யும். காலம் என்ற குழந்தை வந்து இதயம் என்னும் சுவற்றின் மீது கிறுக்கி வைத்த சில சமயம் அழிக்கும் மீண்டும் கிறுக்கும். Excuse me. Yes. நான் மிஸ்டர் சுந்தர பார்க்கணும். என்னம்மா இது? பொம்மை நாட்டிங்க எங்காவது திதி கொடுப்பாங்களா? ஆம்பளைங்க தானம்மா கொடுப்பாங்க. செத்தவங்களுக்கு தானமா கொடுப்பாங்க. நினைச்சதுக்காக கொடுக்கறேன்ப்பா. நான் யாருங்க அது மறந்துட்டேன், செத்து மறந்துட்டேன். கிண்டத்தை கரைச்சிடுறேன். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அந்த பொண்ணு ஒரு விதவை. அவங்களே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற மதர். என்ன சொல்றீங்க? அப்போ திவ்யா உங்களை விரும்பினது? பொண்ணுங்க பேசிக்கா பிராக்டிக்கலா இருக்கலாம், ஆனா எமோஷனலா இருக்கக்கூடாது. சின்ன வயசுல இருந்து உங்க ஒருத்தரோட அரவணைப்புல வளர்ந்த இந்த பொண்ணுக்கு இந்த உலகத்தோட நடைமுறை வாழ்க்கை புரியல. இதுதான் உண்மை. எமோஷனலா எடுத்த முடிவுதான் திவ்யாக்கு என் மேல வந்திருக்கிற காதல். என்னை விரும்புறேன்னு திவ்யா ப்ரப்போஸ் பண்ணப்போ உடனே மாட்டேன்னு சொல்ல முடியல, ஏன்னா அவ டெஃபினட்டா ஹர்ட் ஆயிருப்பா. அஞ்சு வருஷமா உன்ன உயிருக்கு உயிராக காதலிக்கிற கிறிஸ்டோபர உன்னால புரிஞ்சுக்க முடியல. பக்கத்தில் இருக்க அருமை எட்டி போனாதான் தெரியும். நான் விரும்புகிற பொண்ணு கூட விதவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்போ ஒரு விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களோ அப்பவே ஒரு படி இறங்குற மாதிரி 10 படி மேல போயிட்டீங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழணும்னு நினைச்சா எப்படியும் ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். ஆனா நீங்க சொல்ற பொண்ண ஒருத்த முழுசா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னா ஒரு பொண்ணா நான் குறுக்க வரவே மாட்டேன். அப்பதான் உங்க மேல உள்ள காதல் ரொம்ப அதிகமாகுது. வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ நினைச்சதுதான் உனக்கு கிடைக்கலமா, ஆனா உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற இவன் உனக்கு கிடைச்சா நீ ஏத்துக்குவியாமா? கிறிஸ்டோபர், நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும். திவ்யாவை ஏத்துக்க உனக்கு சம்மதமாப்பா?
சிலரின் விருப்பம் உடனே கிடைக்கும், சிலரின் ஆசை சட்டென புதிரும். ஒரு பூகம்பம் தோன்றும், அதில் பூமியும் புதையும், புதைந்த இடம் பூக்கும். கேட்ட ஒன்று இல்லை என்றால் கிடைத்த ஒன்றை ஏற்றுக்கொண்டால் இதய விளக்கில் படிவதில்லை இருக்கு. மனித வாழ்வை மகிழ்ச்சியாக்க மறதி என்ற உணர்ச்சி ஒன்றை படைத்து விட்டான் கடவுள் என்ற கலைஞன் நல்ல அறிஞன். ஆஃபீஸில் குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, நான் உடனடியாக ஷிஃப்ட் ஆகணும். நல்ல விஷயம் தானே, இதை விட அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். புது புது ஆட்கள், புது புது உறவுகள், நல்ல லைஃப் தான். ஆல் தி பெஸ்ட் சந்திரா. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, எனக்கு சாப்பாடு போட்ட கைக்கு என்னது, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? என் ஞாபகார்த்தமா இருக்கு, நிறையவே இருக்கு. சரி, புது வாழ்க்கை அதுதான், பிஸியா இருப்பீங்க, போய் வீடு ஷிஃப்ட் பண்ற வழியை பாருங்க. சந்திரா ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்களே ப்ளீஸ். வாங்கி கொடுத்தது, உடம்பு சரியில்லைன்னதும் நீங்க துடிச்சது, இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? அர்த்தம் அர்த்தம் பக்கத்துல ஒரு ஜீவன் கஷ்டப்படுச்சு, எந்த ஆத்மா பார்த்து சும்மா இருக்கும்? ஓ, டீஷர்ட் தந்தப்போ ஃப்ரெண்டு, சாப்பாடு போட்டப்போ லவ்வர், நீங்கள் எடுத்த வாந்தி க்ளீன் பண்ண உடனே பொண்டாட்டியாக நினச்சிட்டிங்களே. சே, மனதாபி மனத்தோடு நான் செஞ்ச விஷயத்துக்கு கூட நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவைன்னு நினச்சிருந்தா அது பெங்களூர்லேயே கிடச்சிருந்துருக்கும். தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க, அப்போ முகமால் நிறைய மரியாதை வச்சுருக்காங்க. காதல் இல்லை, சாதல் இல்லை, உறவேதும் இல்லையே, இனி நம் வாழ்வில் யாரோ. காதல் இல்லை, சாதல் இல்லை, உறவேதும் இல்லையே, இனி நம் வாழ்வில் யாரோ. யாருக்கு யார் சொந்தம், எங்கிருந்து நாம் வந்தோம், நமக்குள்ளே நாம் போடும் பந்தம் இந்த சொந்தம். காதல் இல்லை, சாதல் இல்லை, புறவேதும் இல்லையே, இனி நம் வாழ்வில் யாரோ யாரோ யாரோ.
கணவன் கட்டிலில் உறவு, மோகமும் தாகமும் தொட்டிலில் முறிவு. அவன் காட்டிடும் அன்பும் அவன் ஊட்டிடும் உறவும் எத்தனை நாள் பந்தம். மாடி வீட்டு செவத்த பொண்ணு, கூற வீட்டு கருத்த பைய, கடைசியில போற யாரா சொல்லு. வரக்கரப்ப மனுஷ ஜாதி, இறக்கரப்போ என்ன மீதி, கடைசியில போற யாரா மண்ணு, ஆறடி மண்ணு. காதல் இல்லை சாதல் இல்லை, உறவேதும் இல்லையே, இனி நம் வாழ்வில் யாரோ. ஒன்பது வாசல்கள் உண்டு, இருவர் இணைந்து தீரப்பது ஒன்று. கட வாழ்க்கையின் கதையை அந்த இறைவனும் எழுத, படிக்க மறந்த மனிதா பிறவி நூறு எடுத்த போதும், எடுத்த பிறவி முடித்த போதும், ஜன்மங்கள் கரை சேருதே, உன் கர்மாக்கள் மலையேறுதே. நீ வாழ வேண்டியவ சந்திரன், நீ எந்த சூழ்நிலையில் இங்க வந்தன்னு எனக்கு நன்னா தெரியும். உனக்காக என் மனசு துடியா துடிச்சது உனக்கு தெரியாது. அந்த பைய பார்க்க நல்லவனா தெரிஞ்சா, அதனால்தான் உன்னை அவனையே சேர்த்து வச்சு குத்தி காட்டி பேசிட்டு இருந்தேன். அப்படியாவது உனக்கு ஒரு வீம்பு வராதா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதாங்கிற அப்பா சார். அவர் மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான், அது தப்புமா? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். அடி பாவி, இப்படி உடம்ப ரணமாக்கியிருக்காரு. பாரதி, திவ்யா, இவங்கள ஒருத்தவங்க தான் அவருக்கு பொருத்தமானவங்க. என்ன இருந்தாலும் அந்த பைக்கும் நானும் ஒண்ணு தானே. நான் வேண்டாமா, நான் வேண்டாம், நான் வேண்டாமா. அன்பு இப்போ காஃபி ரூபத்துல இருக்கு, எதிர்பார்ப்பே இல்லாம. மேல நீங்க வெறுமையத்தோட படுத்திருந்தா கீழ் நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசு கஷ்டப்படுத்தாதே. நான் உங்களை விரும்புறேன் தெரியுமா? எந்த பிடிப்பும் இல்லாம நான் அந்த ஊருக்கு வந்தப்போ என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டீங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார். யோகக்ஷேமமா இருப்பா. சந்திரா இல்லையா? ஒரு வார்த்தை. கிளம்பலாமா? போயிட்டு வாங்க. உங்களையும் சேர்த்துதான் சொன்னேன். வாங்க போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் தான் நேத்தே முடிவு சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? சந்திரா, நான் சொல்றத கேளு. கைய விடுங்க அண்ணன். என்னது, ஏன் நடந்துக்கிறீங்க? கைய விடுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சந்திரா.
நீங்க நினைக்கிறது வாழ்க்கை இல்ல. நைப் செஞ்சு சொல்றேன், வாங்க போலாம். அப்பா அம்மா வெளியே இருக்காங்க, உங்களதான் தப்ப நினைப்பாங்க. கைய விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல எந்த ஃபீலிங்ஸ் இல்ல. சொல்றத கேளுங்க சந்திரா. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு உங்களோட வர பிடிக்கல. காரணம் பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் தேவையில்ல. பிடிக்கலாம் பிடிக்கல அவ்வளவுதான். ஏன் பிடிக்கல? ப்ளீஸ் ஆனந்த் வேண்டாம், ஆனந்த் வேண்டாம், ஆனந்த் ஆனந்த் வேண்டாம். ஆனந்த் இருக்கணும் என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்ட. ஆனந்த் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம். சந்திரா என்னம்மா வேண்டாங்கிற? அப்படி என்ன வாழ்க்கையில் இழந்துட்ட? பெருசா விட்டு கொடுக்கறத நினைச்சு அவன் அழைக்கிறேன். நீ இவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற எனக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி இல்லங்கிறது இன்னையே நீங்க அப்படி ஒரு ட்ராமா போட்ட. அப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர மாட்டீங்களாங்கிற ஒரு நப்பாசை. இப்போ உன் பிரச்சனை என்ன? அவன் வாழ்க்கையில திவ்யா பாரதின்னு ரெண்டு பேரும் இருக்கிறத நினைச்சுதானே நீ இந்த தியாகம் பண்ண நினைக்கிற? ஆனா அவங்களுக்கு இவன் மேல ஏற்பட்டது காதல் இல்ல, வெறும் ஈர்ப்பு தானே. புரிய வச்சுட்டான். நான் உங்ககிட்ட காட்டினது ஒன்லி அஃபெக்ஷன் தான், அதை ஏன் காதலன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாரதி? என்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழணும்னு நினைச்சா எப்படியும் ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். ஆனா நீங்க சொல்ற பொண்ண ஒருத்த முழுசா புரிஞ்சுக்கணும். வரும் கனவுகள் சொல்லும் தோகை மயிலை எழுப்ப